நான் லாஸ்ட்லயே சொல்லியிருந்தேன், திண்டுக்கல்ல இருந்து ஒரு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் கைஸ். திண்டுக்கல்லேருந்து அனதர் ஒரு ட்ராவல் வழக்கம் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், திண்டுக்கல்லேருந்து ஒரு புது ரூட் ட்ரை பண்ண போகிறேன்னு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யாரும் ஃபேமஸாக ட்ரை பண்ண கிடையாது. ஸோ லோக்கல் பீப்புள் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் திண்டுக்கல்லேருந்து நம்ம சிறுமலை ட்ரை பண்ண போகிறோம். சிறுமலை அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம்னு தெரியல. திண்டுக்கல்லில் வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன். அதுக்காக நீங்கள் கொடைக்கானலுக்கு ஈக்குவல் பண்ணிடாதீங்க. ஏன்னா கொடைக்கானல் வேறு, சிறுமலை வேறு. கொடைக்கானல் வந்து வெஸ்டர்ன் காட்டில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை எங்கேயும் வருவாங்க. பட் சிறுமலைங்கிறது வந்து இன்னும் ஸ்டில் வந்து அது அவ்வளோ பாப்புலரான டெஸ்டினேஷன் கிடையாது. அது என்ன ரீசன் தெரில, ஒருவேளை கவர்மெண்ட் டெவலப் பண்ணலையா, இல்லை அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு தெரில. பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாலு பஸ்ஸஸ் ஓடுதான், ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஓடுது, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போகுது. டைமிங் தான் அது. நம்ம ட்ரை பண்ண போகிற பஸ் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் தான். ஏன்னா நம்ம டயத்துக்கு வந்தோம், அந்த பஸ் நின்றது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறோம் அந்த பஸ்ஸில். ஸோ சிறுமலை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா ஊர் பார்த்திங்கன்னா இது ஈஸ்டர்ன் காட்டில் இருக்குது. இந்த மலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வெஸ்டர்ன் காட்டும் ஈஸ்டர்ன் காட்டும் வந்து இருக்கிற ஒரே மாவட்டத்தை திண்டுக்கல்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊட்டியில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையும் தெரில. அங்கேயும் வந்து ஈஸ்டர்ன் காட் வருதுன்னு சொன்னாங்க. பட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் தான் ஈஸ்டர்ன் காட்டும் வெஸ்டர்ன் காட்டும் இருக்கிற ஒரே மாவட்டம். ஸோ ஈஸ்டர்ன் காட் லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற கல்லூலர் கோயில் தாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கு இல்லையா, பழமுதிச்சோலைங்கிற ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு தான் கடைசி ரேஞ்சு இந்த சவுத்தில். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஆரம்பிக்குது. ஒடிசா தாண்டி இப்போ ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாடு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து டிஸ்கன்டினியூ ரேஞ்சு. இது தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் காட் மாதிரி இருக்காது. வெஸ்டர்ன் காட்னா உங்களுக்கு வந்து குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி வரும். கண்டினியூட்டி இருக்கும். பாலக்காட்டில் மட்டும்தான் கேப் இருக்கும், மற்றபடி எல்லா இடங்களையும் கண்டினியூட்டி இருக்கும். பட் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ எந்த முழுமையான ஒரு தொடர்ச்சியாக இருக்காது. இப்போது சிறுமலைங்கிறது இங்கே திண்டுக்கல் பக்கம் இருக்குது. ஏற்காடு போனீங்கன்னா சேலத்தூர் பாட்டு இருக்கும், ஏலகிரி வேலூரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ஹில்ஸ் இருக்கும். அதனால தான் இது வந்து டிஸ்கன்டினியூ ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்டில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, இந்த ரூட்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி, சூப்பராக ஓட்டி வந்தீங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அருமையான டிரைவிங்கு பார்த்தேன் உங்களோட, என்னால் ஸ்டார்டிங் எடுக்க முடியல. உள்ளக்காலமாக ஓட்டுறேன் சார். ரொம்ப வருஷம் ஓட்டுறீங்களா, பத்து வருஷம் ஓட்டிட்டீங்களா? ஒரு வருஷம் 92 டிரைவர் நான். இல்லை இந்த ரூட்டில் சொல்கிறேன், இந்த ரூட்டே 15 வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அத்துப்படி ஆனால் இப்போ ரோடெலாம் பரவாயில்ல இல்லை இப்போ? ஆமாம். முன்னாடி இருந்து எப்படி இருந்துச்சு? சிங்கிள், இப்போ ஓரளவுக்கு டபுள். டபுளாக இருக்கேன். ஆ சரி. இப்போ வந்து இந்த பக்கம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், முன்னாடி இருந்துக்கு இப்போ நானே இப்போ நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா நிறைய வண்டி முன்னாடி வருது பார்த்தீங்களா, கஷ்டப்படுறீங்க நல்லா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஹேர் பின் பெண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றீங்க. புக்கலாமே சடன் பண்ணலாம், 18 பண்ணு சடன் பண்ணு, சடன் பண்ணு தான் போகலாமா? ஸோ தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. சரி அம்மன், ஸோ இந்த ரூட்டில் திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு ரெண்டு பிரைட் பஸ் வருது. அது ஒரே கம்பெனி தான், ஸ்ரீ அம்மன் பஸ்ஸு. அப்புறம் ரெண்டு கவர்மெண்ட் பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஸோ மொத்தம் 4 சர்வீஸு. ஸோ எவரி ஆப்பனும் இருக்குது. ஒவ்வொரு 4 பஸ் இருக்குது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து.
ஸோ காலையில் 7 மணிலேருந்தே பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதா? சிறுமலைக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ், 25 ரூபா கிலோமீட்டரும் அதே தான், ஈக்குவல் தான், 25 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இதோ தெரியும் பாருங்கள், அதுதான் சிறுமலை. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் சிறுமலை. இப்போ ரைட் எடுத்தீங்கன்னா சிறுமலை, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நத்தம், அப்புறம் காரைக்குடி போய் சேரலாம். இந்த இடத்துக்கு பேர் சிறுமலை பிரிவு. சிறுமலைக்கு இங்கே தான் கட் ஆகுது ரோடு திண்டுக்கல்லேருந்து. ஸோ அதனால் சிறுமலை பிரிவுன்னு வச்சுருக்காங்க. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரெண்டு பக்கமும் புளிய மரம், நடுவில் சூப்பரான ரோடு. நீங்கள் பார்த்துருக்க வியூ ஹில்ஸ் இருக்குது, சிறுமலை ஹில்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்கும். சிறுமலையிலேருந்து திண்டுக்கல்லுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது, டிஎன்சிசி பஸ்ஸு. ஸோ ரெண்டு பஸ்ஸில் இது ஒரு பஸ்ஸு. ஸோ மலைக்கு என்ட்ராக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து இன் அண்ட் அவுட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ எல்லா பஸ்ஸஸுமே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் சைன் பண்ணுறாங்க, கான்ட்ராக்டர் டிரைவர் யாரால் சைன் பண்ணுறாங்க. துளியாக மழை பெஞ்சிட்ருக்கு.
நம்ம சிறுமலைக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது என்ட்ரன்ஸ் ரைட்ஸில், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு வாட்ச் டவர் இருக்குது. ஸோ இந்த டவரில் நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியுமா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டவர் வச்சதுக்கான ரீசன் என்னென்னா, வனவிலங்கு நடமாட்டத்தை பார்க்கணும், மூவ்மெண்ட் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஹில்ஸில் ஃபயர் ஏரியான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் டவர் வச்சுருக்காங்க. பட்டு நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஏறி மேலே போய் நம்ம சூப்பரான வியூ பார்க்கலாம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இதே கம்பெனி பஸ் திரும்ப வந்துட்டுருக்கு செந்துக்கல். கிட்டத்தட்ட 1600 அடி உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்தில் இருந்த சிறுமலை. ஸோ அந்த ஊருக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. ஒரு ப்ளசண்டான வெதர் இங்கே, மழை லைட்டாக பெஞ்சிட்டுருக்கனால உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜில்னஸ் கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ கொடைக்கானலில் ஒரு மழை பெஞ்சால் அவ்வளோ கூலிங் இருக்குமோ அந்த கூலிங் கிடையாது, பட் மாடரேட்டாக இருக்குது. சிறுமலையில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஏரியா. ஸோ இதுதான் ஸ்டாப்பு. தண்ணி வர்றத பாருங்க. நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சிறுமலையில் பழையூர், சிறுமலை பழையூர். நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அண்ணா நகர். நம்ம பஸ் போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புத்தூர், அதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப். அங்கே தான் போயிட்டுருக்கோம். சிறுமலை ஹில்ஸில் இந்த பழையூர் தான் கொஞ்சம் பெரிய ஊர். ஏன்னா இங்கே தான் நிறையா வீடுகள் அண்டு கடைகள் இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான ஒரு சென்டர் கூட இந்த ஹில்ஸுக்கு. இதுதான் மெயினான ஒரு ஸ்டாப்பு. இதை தாண்டி போனீங்கன்னா அந்த ஊரில் நம்ம போகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா புத்தூர், அது ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். ஸோ அதோடு நம்ம பஸ்ஸு வந்து ரிட்டர்ன் ஆகிடும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 4:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஜேர்னி பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. ஹேர்பின் பென்ஸ்லாம் 18 இருக்குது தெரியவே தெரியாது எனக்கு. இருக்கும் தெரியும் பட் எக்ஸாக்டாக இவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நான் வந்து சின்ன மலை நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே இது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரியே மழை வந்து இறங்கிட்டுருக்கு அழகாக. இங்கே மழை பெஞ்சிருக்கு ஆல்ரெடி, தண்ணியெலாம் போயிட்டுருக்கு வரேங்க. இப்போ தான் விட்டுருக்கு மழை, லைட்டாக ட்ரிஸ்லிங் தான் இப்போது.
சூப்பரான கிளைமேட்டு இந்த ஹில்ஸில். அண்ணன் வேறு மாதிரி ஓட்டி வந்தார், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலி சாப்பிடவே இல்லை, சாப்பாடு கூட பார்சலாக வச்சுட்டுருக்காரு, இன்னும் சாப்பிடல, ஜஸ்ட் ஃபார் டீக்கு வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ரோடு சூப்பராக இருக்குது, ரோடு வந்து சின்ன ரோடு, சிங்கிள் ரோடு தான், பட் கவனமாக வரணும். இது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் நல்லா ஓட்ட முடியும், ஏன்னா ஹேர்பின் மென்ஸ்லாம் பயங்கரமாக டேஞ்சராக இருக்குது. ஏன்னா ஏற்ற மாதிரி வரவங்களாம் வந்து சேஃபாக வர்றது கிடையாது, பட்டு பட்டுன்னு வந்துடுறாங்க. பட் ஹில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம வால்பாறை ட்ராவலில் கூட டிரைவர்கிட்ட மீட் பண்ணி பேசியிருந்துருப்போம். ஹில்ஸில் வந்து ஏறும்போது அவங்க வந்து ஆஸ் யூஸ்வலாக லெஃப்ட்லேயே ஏறுறாங்க, அது தப்பு. இது ஏன்னா இவங்க வந்து ரைட்டு பஸ் ஆப்போசிட்டில் வர்ற பஸ்ஸு ரைட்டில் எடுத்து தான் வரணும், அப்போ தான் வளைய முடியும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் இருக்குது ஹில்ஸில் ஏறும்போது. இங்கே பாருங்கள், இங்கே அது லோடு போகுது. ஸோ அண்ணன் வண்டி எடுத்தாச்சு, வாங்க புத்தூர் போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வாழைப்பழம் தான் இந்த ஊரில் ஃபேமஸான ஒரு வாழைப்பழம், மலை வாழைப்பழம் சொல்கிறோம் இல்லையா. இதை தான் நம்ம வந்து பழனி பஞ்சாமிரத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை உங்களுக்காண்டி நமக்காண்டி சும்மா ஜஸ்ட் வாங்கினேன். ஒரு பழம் வந்து 10 ரூபா இங்கே பழம். ஸோ பழம் 10 ரூபா தான், காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸோ காமிக்கன்னு வாங்கினேன், டைமும் இல்லை, பஸ் உடனே எடுத்தாங்க. ஸோ இதுதான் வாழைப்பழம். சூப்பராக இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பொறுத்திங்க 10 ரூபீஸு, பட் நல்லாவே இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்துக்கும் இந்த வாழைப்பழத்துக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கு, நல்லா இனிப்பாக இருக்கு, நல்லா ஒரு டேஸ்டாக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு வாழைப்பழம், நல்லா இனிப்பாக இருக்கு. ஸோ இந்த பஞ்சாமிரம் செய்யறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுகர் ஜாஸ்தி இருக்கு இந்த வாழைப்பழத்தில். சூப்பர். நம்ம ஊர்ல மாடு தான் நிற்கும், இங்க ரெண்டு கழுத குதிரை நிற்குது பாருங்க. சிறு மலை ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பார்த்தீங்களா வியூஸை, வேற லெவல். ஜேஎம்சி மெட்ரிகுலேஸ் ஸ்கூல் இருக்குது. வெள்ளிமலை அகஸ்தியபுரம் சிவங்கோவில் 2 கிலோமீட்டர். புதூர்
ஸோ இந்த புது ரோட நம்ம ட்ராவல் வந்து ஸ்டாப் ஆக போகுது. நீங்கள் ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி வண்டி போயிடும். இதுக்கு அப்புறம் நிறைய ஊர் இருக்குது, தென்மலை இருக்குது, வெள்ளிமலை இருக்குது. சாப்பிடு சாப்பிடு. இந்த பஸ்ஸு நம்ம ட்ராவல் பண்ண பஸ்ஸு, இந்த பஸ்ஸு இது ஏன் இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலை புதூர் தான் ஏரியா, வர்ற ஏரியா. பட் அங்கேருந்து எந்த உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஸ்பேஸும் கிடையாது. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ பாருங்களா எப்படி இருக்குங்க, கிட்டத்தட்ட மணி 5 மணி ஆகுது, 5:00 4:57 ஆகிட்டு இருக்கு. இதோடய வியூ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சவுண்ட் கேட்குதா பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. இந்த மலையில் ஹில்ஸில் வந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கான். பக்கத்தில் இருக்க திண்டுக்கல்லில் பெய்ய மாட்டேங்குது, அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த லாஸ்ட் 2 டேஸ் தான் மழை இல்லை, ஆனால் இப்போ பெஞ்சிருக்கு. இப்போ காலையில் இல்லையா, இப்போ பெஞ்சிட்டு பெஞ்சு முடிஞ்சிச்சு, மழை அழகாக பெஞ்சிருக்கு. வேறு லெவல் சீனிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது, கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரிலாம் இருக்கணும்னு நினச்சி வந்துடாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறதுனா இந்த தான். உங்களுக்கு எந்த நாய்ஸும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிசார்ட்லாம் இருக்குது, வரும்போது நான் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு ரீசனபுளாக தான் இருக்கும், அதை எனக்கு செக் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு திண்டுக்கல்லேருந்து 24-23 சொல்கிறாங்க, மேபி 28 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் சிறுமலை புதூர். ஸோ இது நம்ம ஒரு கிறிஸ்டியை பார்த்து வச்சிங்களேன், இப்போ சிறுமலைங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறது தெரில. நம்ம வந்து செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அனுமான் வந்து இமயமலையை கேரி பண்ணிகிட்டு இருந்தார். கேரி பண்ணி அதாவது இமயமலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில கற்கள் வந்து கீழே விழுந்திருக்கு பூமியில். ஸோ அந்த கற்கள் தான் சிறுமலைன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பிறகு என்ன எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல, இது உண்மையா இல்லை, இது இதுக்கு பிறகு என்ன ஆச்சு, இது எங்கே தூக்கிட்டு போனார் அதெல்லாம் தெரியல, எங்கேருந்து எங்கே போனாருன்னு தெரில. பட் இதுதான் கிறிஸ்டியில் யூடியூப் எதாவது நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணால் கூட இதுதான் கிடைக்குது. ஸோ இதுதான் சிறுமலை. இங்கே மெயினான சோர்ஸ் பார்த்திங்கன்னா மலை வாழைப்பழம், அப்புறம் வந்து பலாப்பழம், அப்புறம் காஃபிலாம் இங்கே விளையுது. ஸோ மலை வாழைப்பழம் தான் அதிகப்படியாக இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. அந்த வாழைப்பழம்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயிலில். ஸோ அங்கே தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதான் லோக்கல்லையும் கிடைக்குது. இங்கே ஜீவசமாதி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஓகே விபாசனா மெடிடேஷன் சென்டர்ல மெடிடேஷன். ஓகே ஓகே ஓகே. அட்டெண்ட் பண்ணிட்டு சரி, இப்போ இங்க ட்ரெக்கிங் பண்ணிட்டு சூப்பர். அதுக்கு அப்புறம் இங்க ஜீவசமாதிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு கோயில் இருக்கு. சரி 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 சரி. இப்போ நீங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்க? ஊருக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஓகே. அவங்க மதுரை போறாரு, ஒவ்வொருத்தர் ஒரு இடம். ஓகே ஓகே ஓகே. ஓகே சூப்பர். நீங்க என்ன படிக்கிறீங்களா? நாங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் ஜாப் செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சீக்கிரஸாக மெடிடேட்டர். ரைட் ரைட் ரைட். ஓகே தேங்க்யூ. ஸோ கைஸ் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதாவது நான் வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பார்க்கலாம், சீ யூ. யா ம்